பண்ணுற வீடியோ நீங்கள் பண்ணுற வீடியோ எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீடியோவுக்கு நாங்கள் இன்னும் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்டர் தெரிய திருஷ்டி விழாக்கு எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு பிராங்க் பண்ண போயிட்டு இருக்கோம். அது முக்கியமான ஒரு ஆள் பேர் என்ன விழாக்கா விழாக் சேனல்ல வீடியோ பாக்குற எல்லாத்துக்கும் தெரியல விழாக்குன்ற தெரியாது. அதனால வச்சு இவனை வச்சு தான் பிராங்க் பண்ண போகிறோம். இவனுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இன்றைக்கி கிட்ட நிற்க போகிறோம். இன்றைக்கி வணக்கம் நம்ம மாப்பிள்ளை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத அந்த மிஸ்டர் தென்னி திருஷ்டி பெரிய சேனலில் பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இடையில அப்பப்போ எங்களையும் இந்த வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு அப்படி லைட்டாக ஒரு லைக் பட்டன் மட்டும் அழிச்சு டக்குன்னு தட்டி விட்டுருங்க. எல்லாத்துக்குமே நன்றி. பேசுகிறாப்புல இப்போ நம்ம வந்து பிராங்க் பண்ண போயிட்டு வந்துட்டோம். வணக்கம் நம்ம பிள்ளைய வந்து பிராங்க் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவர் வந்து எங்கே வெளியில் போயிருக்காரு. அவங்களோட பையன்தான் அவர். இவர் எங்கே போயிருக்காரு? வெளியில் தோட்டத்துக்கு போயிருக்காரு. வாட்டர் சயின்ஸ் வந்தாச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் பிராங்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து கேமரா இதெல்லாம் வச்சு எப்படி அவர் வரும்போது கேமராலாம் தெரியாமல் வச்சு அவரை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் அவரோட வாட்டர் சர்வீஸு. அப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு போர்டெல்லாம் போட்டிருப்பாரு அந்த முன்னாடி தான். ஆமாம், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவரோட வாட்டர் சர்வீஸ் இது தான். அந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் தலைகளாக எழுதியிருக்கு. மொபைலில் பார்க்குறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கரெக்டாக 9 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு 10 மணிக்கு வந்தோம்டா, 10 மணிக்கு வந்தோம். இன்னும் வணக்கம் தான் மாப்பிள்ள வரல. அவனும் சோர்ந்து போய் படுத்துட்டியா? இப்போ மணி எத்தனை அப்படின்டா? மணி 3 மணிக்கு 4 மணியாடா? இப்போ மணி எத்தனை மணி அப்படின்னா 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஆள் வரல. ஆனால் எப்படியாச்சும் அந்த வணக்கம் தான் மாப்பிள்ளைய முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்னும் ஆள் வரல. அந்த இடம் கூட இன்னும் அப்படியே இருக்குது. அவங்க மயம் கூட அந்த நடந்து வந்துட்டுருக்காப்புல. ஓகே, அவள் வந்ததுக்கப்புறம் எப்படி பிராங்க் எடுக்காமல் போக மாட்டோம். A few moments later. இப்போ பிராங்க் பண்ணுறத எப்படி ரியலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை ரியலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி பிராங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்ம பையங்க. அங்கே வீடியோ அங்கே ஓடிட்டுருக்கு. அங்கே வணக்கம்டா மாப்பிள்ள அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு பார்க்க பக்கத்தில் அந்த அதுக்கு நேராக நின்றுருக்காரு. வணக்கம்டா மாப்பிள்ள அந்த பேசிட்டுருக்காரு. நம்ம பையங்க இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பையன் வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ லைட்டாக உள்ளே போய் பார்ப்போம். அக்கா எங்கள் வீடியோவில் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. வீடு கட்டுறது எல்லாமே பரோட்டா, ஹோட்டலில் பரோட்டா. உங்களுடைய வீடியோ உங்கள் நீங்கள் பண்ணுற வீடியோ எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் வீடியோவுக்கு நாங்கள் இன்னும் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்பிளை வணக்கம்டா. மாப்பிள்ளை தேனியிலேருந்து இன்றைக்கி வந்து இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே என்னை கொண்டு இழுக்கிறாங்க. இப்போ வந்து இதே சிபி முத்து மகனாமா இவனை வச்சு என்னை ஒரு பிராங்க் எடுக்கணும்னு சொல்லி பூரா போயில இங்கே வாட்டு செதுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் இவங்க சொல்ல செதுக்கிருக்காங்களாமா, அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த இவங்க வந்து பண்ணும்போது நான் கூட விக்கியை நான் பார்க்கல. ஏன்னா விக்கியை பற்றி எனக்கு தெரியும், இவங்கள பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க ஊரா ஆள் பார்த்த போது சிபி முத்து மாதிரியே வர்றாப்புல அப்படின்ட்டு, என்ன தம்பி அப்படின்னா நான் சிபி முத்து மயம் பேசுகிறேன் அப்படின்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிராங்க் ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து சிபி முத்துக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என் மாப்பிள்ள பாருங்க, மாப்பிள்ள உங்கள் மயம் சொல்லி என்னை உயிரை வாங்குறாங்க. நீங்கள் ஆவாசமாக வீடியோ போடாதீங்க. தயவு செய்து பூரா என்னை மிரட்டுறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு ரசிகர் நிறையா பேர் இருக்காங்க சிபி முத்து.
வணக்கம்டா மாப்பிள்ள தேனில இருந்து அவருக்கு ரசிகர் நானும் கூட ஆமா எல்லாருமே அதே அப்புறம் இது மறக்காம வீடியோ அடுத்த வாரம் சனிக்கிழமை 5 மணிக்கு அப்லோட் ஆகும் மறக்காம நம்ம மிஸ்டர் தேனி தேனி சேனல்ல பாருங்க மிஸ்டர் தேனி அப்படினே வச்சிருக்காங்க இங்க இது வந்து வீலாக் சேனல் அத சொல்ல மாம்சே மிஸ்டர் தேனி 360 வாயில வராதடா நீங்க வேற இனி உயிரை வாங்குவே மிஸ்டர் 360 யா ஆமா மிஸ்டர் தேனி சப்ரேசர் பண்ணிருங்க ஏய் சப்ரேஸ் இல்ல சப்ஸ்கிரைபர் மாமா வந்து பிராங்க் பண்ணியிருக்கோம் வேற லெவலில் பண்ணியிருக்கான் ஏன்னா என் குட்டி பையன் வந்து இது வரைக்கும் தனியாக போய் இது வரைக்கும் இறங்கினதில்லை சிங்கம் தனியாக போய் இன்றைக்கி களை இறங்கிச்சு களை இறங்கிட்டு ஒரு பெரிய சிங்கத்தை இன்னைக்கு வேட்டையாடிட்டு வந்திருக்கு வேற லெவலில் இருக்கும் அந்த வீடியோ அதை பார்க்க மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா மிஸ்டர் தேனி 360 அது பெரிய சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்